ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தி ப்ரெக்னென்சி டாட் காம் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கலர்ச்சிக்காய் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கலர்ச்சிக்காய் அப்படின்னா எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் குழந்தையின்மைக்கு மெயினாக எடுத்துக்கிறது மற்றபடி இர்ரெகுலர் பீரியட்ஸு பிசிஓடி தைராய்டு யூட்ரஸில் ஏதாச்சும் பிரச்சனை ஏதாவது தசை கட்டிகள் இருக்குது அப்புறம் ஃபெலோபியன் டியூப்பில் வந்து அடைப்பு இருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே கலர்ச்சிக்காய் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து கிளியர் ஆகும் பிசிஓடி எல்லாமே நல்லாவே வந்து ஆகும் அந்த கட்டிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு வர ஆரம்பிக்கும் பிசிஓடி எப்படி உருவாகுது அப்படின்னா மாதம் மாதம் நம்மளுக்கு ஒரு கருமுட்டை உருவாகும் அது வந்து சரியாக இதாகாமல் வளராமல் அதுதான் வந்து அங்கங்கே தங்கிடுது அதை தான் நம்ம பிசிஓடின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம வந்து இந்த கலர்ச்சிக்காய் எடுத்துக்கிறது மூலமாக அதனுடைய கசப்பாக இருக்கும் தன்மை தான் அந்த கசப்பே வந்து அந்த கட்டியில் இருக்கிற நீரை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி கரைக்க ஆரம்பித்து நம்மளுக்கு அதுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து அறுபது நாள் எழுபது நாள் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு டைம் பீரியட்ஸ் ஆகிறீங்களா ஆனால் நீங்கள் வந்து இது சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக முப்பது நாள் ஒரு டைம் பீரியட்ஸ் ஆக முடியும் என்னால் கலர்ச்சிக்காய் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கால் கிலோ வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறுரூவா தான் ஆகும் நூறு கிராமே வந்து நாற்பது ரூபா தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்காமல் கோவிட் டையத்தில் கால் கிலோ வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை வந்து ஒரு கல் வச்சோ இல்லை அம்மியோ சுத்தியோ எதை வேணாலும் வச்சு தட்டி அந்த ஓடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தட்டி பருப்பு இப்படி ஒயிட்டாக இருக்கும் அந்த பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா கலர்ச்சிக்காயையும் உடைச்சிட்டு பருப்பை தனியே இப்படி எடுத்து வச்சுக்கோங்க அதுலேயே வந்து ஒரு அம்மிக்கல்ல வச்சு அந்த பருப்பை நல்லா ஒன்றா ரெண்டாக தட்டிடுங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு வேணுன்னா அரைச்சிக்கலாம் அப்புறம் நம்ம வந்து பெப்பரும் அது மாதிரி தான் லைட்டாக வெயிலில் வைக்கலாம் இல்லைனா லைட்டாக வடை சட்டியில் போட்டு சூடு பண்ணிவிட்டு பெப்பரும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையானது வந்து கலர்ச்சிக்காய் பெப்பர் அப்புறம் தேன் இது மூணு மட்டும்தாங்க உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா தனித்தனியாக வாங்காமல் நீங்கள் கலர்ச்சிக்காய் ஒரு கால் கிலோ குறுமிளகு வந்து அங்கே நாட்டு மருந்து கடையிலையே வாங்கிக்கோங்க தேனும் ஒரு பாட்டில் நாட்டு மருந்து கடையிலையே வாங்கிக்கோங்க இதுக்கு வந்து சுத்தமான தேன் யூஸ் பண்ணணும் ஆனால் நம்மளுக்கு வழி இல்லாதனால நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற தேனையே யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸியில் போட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறோம் இது வந்து ரொம்ப நைஸாக பவுடரெல்லாம் ஆகாதீங்க ஆகாதிங்க லைட்டாக வந்து உங்களுக்கு குறன மாதிரி இருக்கும் அந்தளவு தான் அரைக்க முடியும் அப்படி இருந்தாலே போதும் கலர்ச்சிக்காய் வந்து நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்து ஒரு பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து நீங்கள் குருமிளகையும் வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது கிராம் குருமிளகு வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தனித்தனியாக இப்போ வந்து கலர்ச்சிக்காய் பவுடர் வந்து நாலு ஸ்பூன் போடுறோம் அப்படின்னா மிளகு பொடி வந்து ஒரு ஸ்பூன் போடலாம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் கலர்ச்சிக்காய் பொடி போடுறீங்க அப்படின்னா அதில் கால் பங்கு மிளகு போடலாம் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க நாலு ஸ்பூன் கலர்ச்சிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் வந்து குறுமிளகு பொடி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நீங்கள் இது கூட தேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேன் விட்டு பிசைஞ்சு நம்மளுக்கு வந்து ஸ்வீட் இருக்காது ஆனால் அது பிசைகிறதுக்காக தண்ணி ஊற்றக்கூடாது அதனால தேன் விட்டு பிசைஞ்சிட்டு உரண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ ஒரு பதினஞ்சு உரண்டை வருதுன்னு வைங்களேன் ரொம்பவே சும் சின்னதாக சுண்டக்காய் சைஸில் இருந்தால் போதும் அந்த உரண்டை நீங்கள் ரொம்ப பெருசாக பிடிக்க வேணுங்கிறது இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு டென் டேஸ் நீங்கள் ஒரு ஒரு காலையில் ஒன்று நைட் ஒன்று அப்படி காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்று அப்படி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு அப்பவும் கேட்கலையா காலையில் எழுந்ததும் ரெண்டு சாப்பிடுங்க மதியம் ரெண்டு சாப்பிடுங்க நைட் ரெண்டு சாப்பிடுங்க இப்படியே நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க அவ்வளோ நாள் கூட வேண்டியதில்லை உங்களுக்கு பாதியில் நீங்கள் சாப்பிடும்போதே உங்களுக்கு வந்து அது தெரியும் அதனால இது வந்து ஆண்களுக்கும் வந்து விந்தணு பிரச்சனை இருக்குது கவுண்டிங் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களும் எடுத்துக்கலாம் மெயினாக வந்து இதை சாப்பிட்டு தான் எனக்கு செகண்ட் பேபியே ஆச்சு அதனால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கலர்ச்சிக்காய் சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது தாங்க நடக்கும் இது வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துகிட்டு இருந்தாலும் எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது லைட்டாக வந்து அடிவயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் அது எதுக்காக அப்படின்னா அந்த பிசிஓடியெல்லாம் கரைச்சி கொண்டுட்டு வர்றதுக்காக தான் அதுக்கப்புறம் தைராய்டு இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க உங்களுக்கு நல்ல ஒரு கருமுட்டையாக வளர வைக்கிறதுக்கான சக்தி இதில் இருக்குது அதனால் நீங்கள் கலர்ச்சிக்காக எடுத்துக்கங்க கண்டிப்பாக உங்களாலையும் தாயாக முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் வந்து கோவிட்ல வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு எனக்கு இந்த டைம்லேயும் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன்னு சொன்னதுனால நான் அந்த டைமில் எடுத்து வச்ச வீடியோ போட்டுட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் சந்தேகம்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள் எனக்கு உண்டான கோவிட் அனுபவங்கள் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் பாசிட்டிவ் வந்தது உடனே எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் எப்படி நம்ம வீட்டில் தனிமைப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கான வீடியோ தனியாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேங்க எல்லோரும் பார்த்துருங்க சேஃபாக இருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்